Hi friends, good evening. இன்னைக்கு நம்ம ஹேர் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நமக்கு அடர்த்தியான லாங்கான ஹேர் வேணும் அப்படினா அதுக்கு என்ன பண்ணனும், என்ன டிப்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு அடர்த்தியான ஹேர் வேணும் அப்படினா இந்த மாதிரி டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 10 மினிட்ஸ் உங்க ஹேர் வந்து உங்க கையினால இப்படியே நீங்க கோதணும். இப்படி கையினால நீங்க கோதும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்னு ஹேருக்கு நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கும். மசாஜ் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் உங்க ஹேருக்கு கொடுக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து லாங் ஹேர் வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப சப்போஸ் இந்த முடி வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த ஹேர் வந்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 times வந்து நான் லெவல் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சில ரெண்டு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுவதுமே எனக்கு நல்ல க்ரோத் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு அந்த ப்ராடக்டை பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஹேர் ஆயில் அண்டு ட்ரான்ஸ் ஷாம்பூ. இந்த ரெண்டு ப்ராடக்டை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு, எனக்கு டேண்ட்ரஃப் கிடையாது, ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டோர் டெலிவரி செய்து தரப்படும். தேங்க்யூ.